ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம கேமிங் வித் கிஷோர் சேனல். நம்ம சேனலுக்கு பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான தரமான கேமிங்னு சொல்லலாம், ஒரு ட்ரிக்ஸ்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாங்க. ஏன்னா கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல, அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த கிளைடர் யூஸ் பண்ண அந்த தென்னமரத்தில் ட்ரை பண்ணுவேன், முடியவே முடியல. இங்கே பாருங்கள், இங்கேருந்தே கரெக்டாக இருப்பு, அங்கே குதிக்கணும்னு நினைப்பேன், அங்கே குதிக்கவே முடியல. ஏன்டான்னு பார்த்தா, அது கட்சி தான் அந்த தென்னமரத்தில் யாராலே உட்காரவே முடியாது போல். நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குற மாதிரி லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அனுப்பிச்சிருங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன் தென்னமரத்தில் நேரத்துக்கு, ஆனால் முடியல. ட்ரை பண்ணுவேன், விடவே மாட்டேன், ட்ரை பண்ணினே தான் இருப்பேன். ஏன்னா எப்பயுமே எது கிடைக்கலனாலும் ட்ரை பண்ண மட்டும் விட்றாதீங்க, எப்பயுமே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எதுவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ் ஆகும். அது எதுவாக இருந்தாலும் சரி, இங்கே பாருங்கள், இங்கே எகிரிட்டு திருப்பி இங்கேருந்து ஓடி போய் ட்ரை பண்ணுவேன். டே ஓ, இங்கே போயிட்டு ட்ரை பண்ணுவோம் உட்காரத்துக்கு. கரெக்டாக போனால் நான் உட்கார முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, யாராலே உட்கார முடியாது போல. ஆனால் என்ன, ஹெல்த்து தான் ரொம்ப கம்மியாகினே போகுது. நம்ம சேனல் இது ஒரு முக்கியமான விஷயம், எப்பயுமே கிவ்வே தரமாட்டேன்வா. ஆனால் இன்னும் அடுத்த வீக்கில் நம்ம சேனலில் கிவ்வே தரப்போகிறோம். அந்த கிவ்வே நீங்களும் வின்னராக இருக்கணும்னா, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் அதிகமாக பண்ணுங்கள், ஷேரும் அதிகமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணால் நீங்கள் கிவ்வே வின்னராக இருக்கலாம். அப்படி நீங்கள் கிவ்வே வின்னராக இருந்தால் உங்களுக்கு எலைட் பாஸ் வழங்கப்படும். அந்த எலைட் பாஸ் வேணால் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை இந்த சேனலோட கமாண்டில் பண்ணுங்கள். அந்த யூபிஐ ஐடி நம்பர்னு ஒன்று இருக்கும், அந்த ஐடி நம்பரை நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டில் எலைட் பாஸ் வரும். ஓகே, வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பக்கம் அந்த மலைக்கு போய் தான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் சரி, இரு இன்னொரு ஜோன் இருக்குன்னு சொல்லிட்டு நான் விளையாண்டு இருப்பேன் இங்கே தான் கிளைடர் வச்சு. நீங்கள் பாருங்கள், திருப்பி இந்த தனமரத்து மேலே ஏற ட்ரை பண்ணுவோம் பாருங்கள். சரியான காமெடியாக இருக்கும். அப்படி தான், அப்படி தான், கிட்ட 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 அச்சா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. விடக்கூடாது, ஓடு 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 கைப்புள்ள, ஓடே ஓடே ஓடே. இந்த கொரோனா டைமில் எப்பயுமே சேஃப்டியாக இருங்க வீட்லேயே. வீட்டில் சேஃப்டியாக இருந்தாலும் ரொம்ப சேஃப்டியாக இருங்க, ஏன்னா இப்போ தான் அதிகமாக பரவுதுன்றாங்க. அதனால் எதுக்கோ வெளியே போகாதீங்க. எதனால் முக்கியமான விஷயம் தவிர்க்க முடில அப்படின்றத நான் வேணால் வெளியே போகலாம். சொல்ல, இந்த ஏறி ஏறி என்னை ஹெல்த்து தான் குறையும்னு. இந்த பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஜோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே ஓடுவேன். மேலே ஓடி அந்த எதிர்க்க இருக்க மலையில் போயிடுவேன். அங்கே போயிட்டு பாருங்கள், ஒரு மான்ஸ்டர் கார் கிடைக்கும், அதோட கேம் நம்பிள்தாக தான் இருக்கும். சொல்லப்போனால் இந்த மேட்ச்சில் நான் தான் போய் வச்சுருப்பேன். இங்கே கிளைடர் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். நான் அப்போயே நினச்சி இங்கே யாருனா சுற்ற போகிறாங்க சொல்லிட்டு, ஆனால் இங்கே யாருமே ஷூட் பண்ணல, ஏன்னா இங்கே எனிமிஸ் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக போன மான்ஸ்டர் கார் தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, சரி ஓட்டி நம்ம நிறைய கில் எடுக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்ம தான் ஓட்டுவோம், நம்ம தான் கில் எடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், செம்மையாக ஓடி இருப்பேன். ஓடி போய் அந்த மான்ஸ்டர் கார் எடுத்துட்டுனா எடுத்துகிட்டு வேகமாக ஓட்டுவேன் காரை, எங்கேயுமே நிறுத்த மாட்டேன். சர் 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 சர்னு போவோம் வண்டி. அங்கே பாருங்கள், இப்போ இது மேலே ஏறிட்டு இங்கே இதுக்கும் மேலே நினைக்கிறேன். ஆமாம், இதுக்கு மேலே போயிட்டு அந்த சைடில் அந்த ஓட்டி உடஞ்ச வீடு பக்கத்தில் தான், அங்கே தான், அங்கே இனிமே பார்த்துட்டேன். ஆனால் அவன் என்னை பின்னாடி சுடுவான் காரை, நம்ம காரு கொண்டு ஆகும்போது. ஆனால் கட்சின்னு அந்த காரில் நம்ம விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ரெண்டாவது கில்லை போ, ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். மூணாவது கில்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மூணாவது கில்.
இப்போ ஸ்கேனர் வந்துச்சு, எப்படியாவது நம்ம மாட்டிப்போம், இனிமேஸ் எங்கே இருக்காங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால சொல்லிட்டு தான் நான் வேகமாக போகிறேன். சார் மரத்தில் மோதிட்டேன். ஆனால் இந்த மான்ஸ்டருக்கு இது என்னடா பெரிய ட்ரிக்கா அப்படின்னு கேட்காதீங்க, நான் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, அதனால ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இதுக்கப்புறமேட்டு வேணால் எதனா இருக்கும். ஏன்டா அங்கே ஸ்பீட் பண்ண கேட்குறீங்களா? ஏன்னா அங்கே எதுவுமே இல்லை, அதனால தான் ஸ்பீட் பண்ணேன். இங்கே பாருங்க, இங்கேயும் எதுவுமே இருக்காது, நான் அதெல்லாம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸ்பீட் பண்ணுற இடத்துலலாம் எதுவுமே இருக்காது, சுத்தமாக எதுவுமே இல்லை. இப்படி இங்கே தான் ஃபஸ்ட்டு கில் அடிப்பேன் நினைக்கிறேன். ஆமாம், இங்கே தான் ஃபஸ்ட்டு கில். அங்கே ஒருத்தன் ஓடுறான் பார்த்தீங்களா, அவன் என்கிட்ட ஒரு 10 வாட்டி கிட்டே மிஸ் ஆகிருப்பான், நான் காரு வச்சு ஏற்ற போகும்போதெல்லாம். ஆனால் தேட தேடவே எங்கே தான் இருப்பான்னு தெரியாது, ஆனால் கட்சியில் அவனே வந்து மாட்டிப்பான் டயரில். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, செகண்ட் டைம் இது. தேர்ட் டைமும் ஃபோர்த்து டைம்லேயும் வந்து மாட்டிப்பான் காரில். இங்கே தான் இருப்பானே சொல்லிட்டு தேடுவேன் நான், சுற்றி சுற்றி பார்ப்பேன் எங்கே தான் இருக்கான்னு. ஆனால் மாட்டவே மாட்டேன், எங்கேயுமே மாட்ட மாட்டான். இங்கே பாருங்கள், சுற்றி சுற்றி பார்ப்பேன், இருக்கவே மாட்டான், எங்கே தான் இருப்பான்னு தெரியாது. தேர்ட் டைம் இங்கே இப்போ தான் மாட்டினான், ஆள் தான் காலியாக நசுக்கியாச்சு. 390 அந்த காரில் ஏற்றுனதுக்கு, ஹெட்சாட்டோடு அதிகமாக போகுது. இப்போ திருப்பி இங்கே இன்னொரு கில் அடிப்பேன் நினைக்கிறேன், செகண்ட் கில். தேர்ட் கில் அப்போ தான் அந்த கார் விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும், ஏன்னா கார் மாட்டிக்கும். இங்கே பாருங்கள், இங்கே இனிமேல் சுடுவார் நினைக்கிறேன், அதனால் நான் திருப்பி அங்கே போக மாட்டேன். கீழே எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கீழே அச்சிட்டேன், அவள் தான். அது பார்த்தீங்கன்னா அங்கே 891 போகும், செம்மையாக போகுது இந்த மாஸ்டர் காரில். இங்கே சுட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ஹெச்பி போட்டு ரிப்பேர்லாம் பண்ணிப்பான், ஆனால் கட்சியில் பார்த்தா வண்டி இங்கே மாட்டிக்கும், எடுக்கவும் முடியாது போகவும் முடியாது. அதுக்கப்புறம் வண்டி கீழே இங்கே இறக்கி விட்டுட்டு திருப்பி எடுப்பேன், திருப்பி எடுத்துகிட்டு அங்கே மேலே போனால் அங்கே போய் வண்டி மாட்டிக்கும், ஆனால் அங்கே கில்லு கிடைக்கும். என்ன ஒரு சோதனை, பின்னாடி எடுக்க முடியலையே முன்னாடியும் போக முடியலேன்னு இருப்பேன். இங்கே பாருங்கள், எடுக்கிறேன் எடுக்கவே முடியல. திருப்பி என்ன பண்ணுவோம், வண்டியை விட்டுட்டு திருப்பி எடுப்பேன், ஏன்னா எப்பயுமே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செம்மையாக வண்டி எடுக்க ட்ரை ஆகும். இங்கே பாருங்கள், திருப்பி நான் போவேன் வண்டி எடுத்துக்கிட்டு வேகமாக போவேன். மேலே அந்த க்ரீன் ஹவுஸ் கிட்ட தான் போவேன், டபுள் டபுள் ரூம் இருக்குமே அந்த க்ரீன் ஹவுஸ் தான். இங்கே பாருங்கள், இதோ இங்கே தான், இங்கே தான் ஒரு கிளி கிடையாது. அங்கே நான் பார்த்துட்டேன் அவன் ஓடுறத, அவன் என்னை பார்த்துட்டு திருப்பி விடுறான் உள்ளவ, ஆனால் அவனுக்கு செத்துருவான் அவன், இடிச்சிடுவேன். இங்கே தான் கார் மாட்டிக்கிச்சு, என்ன பண்ணுறது எல்லா நேரம். இங்கே பாருங்கள், அவள் தான் இப்போ செம்மையாக மாட்டிக்கிச்சு கார். இப்போ அலைவு 2, கில்லு 3. இங்கே பாருங்கள், சரி இப்போ எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டு அவனை என்ன எங்கே இருக்கான்னு சொல், அந்த அவங்க பார்த்துட்டேன், அவன் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பீக் வீட்டாண்ட அங்கே நான் பார்த்துட்டேன் அவனை. ஆனால் பார்த்துட்டு திருப்பி பக்கத்து கடை அவன் எங்கே தான் போகிற வந்துடாது, ஆனால் ஒரு கல்லு பிரிணையை கடிச்சு வரைக்கும் வந்துருப்பான், என்ன பண்ணுறது. ஓடுவோம் ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். சரி அந்த லூட்டாண்டதாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் நினச்சேன், ஆனால் அங்கே லூட்டாண்டே இல்லை. சரி இந்த வீட்டாண்டே இருப்பான்னு பார்த்தா இந்த வீட்டாண்டே இல்லை, ஜோன் இங்கே தானே இருக்குது, அப்போ ஜோனாண்டை தான் இருப்பான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஃபஸ்ட் ஜோன் வரைக்கும் இந்த ஜோன் வரைக்கும் கம்மியாக தெரியுது பார்த்தீங்களா, ஹெல்மெட் லெவல் 4 வேறு லெவல். கடைசியாக போய் ஏடிஎம்லேயும் கிடச்சிருக்கேன், ரொம்ப மோசம். ஏன்னா எப்பயுமே லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து உங்கள் பேக்கில் இருக்கிறத கொஞ்சம் கீழே எடுத்து போட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செம்ம வேகமாக வர்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக ஓடுற மாதிரி இருக்கும், சுற்றி சுற்றி பார்ப்பேன் எங்கேயுமே இருக்க மாட்டான். இந்த ஜோன் முடிஞ்சிட்ட பிறகு தான் காமிக்கும் அவன் எங்கே இருப்பான்றது. இங்கே கீழே ஒரு கல் மாதிரி பார்த்தீங்களா, இங்கே தான் இருப்போம் கட்சியில். இந்த கல்லாம் இல்லை இன்னொரு கல்லாம் தெரில, நான் அங்கே ஜோன் காமிக்கிது பாருங்க, அந்த ஜோன் ஆண்டாக தான் இருப்பாங்க. நான் சரி அந்த ஜோன் ஆண்டாக தான் ஒரு கெஸ்ஸில் தான் போனோம், ஆனால் சீரியஸாக அந்த ஜோன் ஆண்டே தான் இருந்தான், நம்ம நேரம் அது. சரி ஜோனுக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஓடும்போது தான் அங்கே சத்தம் கேட்கும். ஃபஸ்ட் டைம் அவன் ஷூட் பண்ணுற ட்ரை பண்ணுவாங்கள, ஆனால் கல்லை தான் ஷூட் பண்ணியிருப்பான், ஆனால் ட்ரை பண்ணுவாங்கள, ஆனால் செம்ம கிள்ளு வந்துடும் அவனுக்கு பார்த்தீங்களா. எப்பயுமே உங்கள் பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் கீழே போட்டுருக்கேன், இந்த கல்லாண்டே தான் நான் பார்த்துட்டேன் அவனை.
இங்கே தான் இருப்பான், அவன் சுடுற சத்தம் கேட்டுச்சு. அப்புறமேட்டு பார்த்தா அவன் இங்கே க்ளோவால் போட்டான். அப்போது அவள் தான் இங்கே தான் இருக்கான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட சம்மடி வாங்கிடுவான், ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து செம்ம ஹெட் ஷாட் வாங்குவான் பாருங்களேன். இப்போ தான் எக்ரி குட் டமோட் காலி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே நீங்கள் கிவ் ஏ வின்னராக இருக்குன்னா ஷேர் நிறைய பண்ணுங்கள். ஓகே பாய்.